अच्छा कार यतिराग विभुज शुभ्रह्मदीयहृदयंद्रगमस्तुलग्नं नादाण्डुसुम्मश्च पितार्डुसुम्महा भ्राताण्डुसुम्मश्च सकार्डुसुम्महा विद्याण्डुसुम्मो द्रविणाण्डुभवः स्वामिण्डुसुम्मो सकलण्डुसुम्महा पितोण्डुसुम्मः योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदसहस्राणि तृणायमेने अस्मद्गुरोर्भवदोषदेकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविता केकेश्रीवेदान्ताचार्यपद्यो मे सन्निधत्तां सदा कृतिः प्रपद्ये निरवद्यानां निषद्याङ्गुलसम्पदाम् शरणं भवपीदानां शरभोपमुनीश्वरं श्रीरङ्गे स यतीन्दुना करुणया असौ स्याद्विप्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुनिः पदाम्बुजयन्तीं धीरं तां दीक्षान्तिदयादिभिस्सुभगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गसदारिजोऽन्युपतिं श्रेयोनिधिं संश्रिये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर षडरिपुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसुम्मे नरगतिषड्जितजोगिनेतत्प्रसादात्प्राज्ञश्रीरङ्गकारि प्रभवेतिपतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वी षडारिं श्रीरङ्गनाय षडभोपेतीन्द्रविष्टं लक्ष्मीसुम्मजटकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरपुरा षडभोपहृदयं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गभूकारिभ्यां कारुण्याच्छेन्दुसुम्मेघविषडरिपोः आत्मनिक्षेपजन्यं वेदान्ते वावधूकत्वमि सर्वविद्यारङ्गभूपेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमदमनव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गषडारिसंयमीवराल्लब्धाहमन्तद्वयम् श्रीमद्वीरभूद्वहाद्यषडचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरेण साधनवशं नारायणं योगिनम् श्रीमद्रङ्गषडारि योगिचरणन्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गषडारिवीरहुराट् लब्धाहमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंशजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीययतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्य कृमाभिषिक्तं श्रीरङ्गणावेद आश्रयामहान् श्रीपराशरभट्टार्यश्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुदश्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे भट्टनुडि तनिलये श्रेयसे मे भूयसे श्रेय नम श्रेयसे मे भूयसे अपडिनु सोल्रा अदावदु श्रेयसुकल्लाम् பட்டரனுடைய அனுகிரகத்தினால என்னை அடையட்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட பட்டரனுடைய அனுகிரகத்தினால நாம் 200 திருநாமங்களை அனுபவித்தோம். இதில் ஆரம்பத்தில் நிறைய பேர் இதை இந்த பகவத்குணத்தை அனுபவித்தார். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து கேட்குறவனுக்கும் இதை ஏற்பாடு அதாவது கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் இது தன்னுடைய கர்த்தவியம்ன்ற ரீதியில் இதை விடாமல் ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டுருக்கா. எல்லாருக்கும் சகல கேமலம் பட்டனுடைய அனுப்பினால் உண்டாகணும்னு சொல்லி 201வது திருநாமம் ஆரம்பம். 200வது திருநாமம் அமிர்த்யு அமிர்த்யு சர்வதர்சிம்மஹா சந்தாதா சந்திமாஸ்திரஹா
அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விசுதாத்மா சுராரிஹா அப்படின்ற 22வது ஸ்லோகத்தில் முதல் திருநாமம் அமிர்த்திஹு என்று 200வது திருநாமம். அது அதாவது மிருத்துக்கள்லாம் மிருத்துவாக இருக்கக்கூடியவன், யமனுக்கு யமன் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்டவனுக்கு யார், அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னா அவன் சாக்சாத் நிசும்மன். ஏன் மீதி பெருவளை சொல்லக்கூடாதா அப்படின்னா, அது நிசும்ப மந்திரத்திலேயே ஏற்பட்டிருக்கு, வேற எந்த இதுலையும் ஏற்படலை. ஆக இந்த அமிர்த்தியாக அமிர்த்திஹு அப்படின்றது நிசும்பனுக்கு தான் பொருந்தும். அப்படிப்பட்ட திருநாமம் நேற்று அனுபவிச்சேன். இந்த 201வது திருநாமம் சர்வ திருக் ஏ சயேவ சர்வான் அனுகூல பிரதிகூல தடஸ்தானு யதார்ஹம் நியந்தும் பஷ்யதி இதி சர்வ திருக். நாம் ஒருத்தர்கிட்ட பிரீத்தி வச்சுட்டோம்னா அவங்கிட்ட என்ன தோஷம் சொன்னாலும் நாம் காதிலே கேட்டுக்க மாட்டோம். அதே ஒருத்தனை பிடிக்காத போயிடுச்சுன்னா அவங்ககிட்ட என்னதான் நல்லது சொன்னாலும் அதையும் கேட்டுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் நாம். ஆனா எம்பெருமான் அவனாலே உண்டு பண்ணப்பட்ட ஜீவாத்மாக்களில் அனுகூலமானவர்கள் யாரு, பிரதிகூலமானவர்கள் யாரு, அனுகூலர்களை எப்படி ரட்சிக்கிறது, பிரதிகூலர்களை எப்படி ரட்சிக்கிறது, இப்படின்ற எண்ணத்தை தடஸ்தன் அதான் நடுநிலையாக இருந்து கொண்டு செய்யக்கூடியவன் எம்பெருமான். ஆனால்தான் எல்லா வஸ்துக்களையும் நியமிக்க முடிகிறது. நமக்கு பிடிக்காத வஸ்துவா இருந்தா அதை சீண்ட கூட மாட்டோம், தொடவே மாட்டோம். ஆனா எம்பெருமான் எல்லா வஸ்துக்களையும் இருப்பதனால அவன் எல்லா வஸ்துக்களையும் ஒரே நியமிச்சு ஆகணும். அவன் நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருக்கான். இல்லப்பனா அவன் நியமத்தில் இல்லாத வஸ்துன்னு ஒன்று ஏற்பட்டு போடும். அப்போ அவன் நியமத்தில் இல்லாத வஸ்து இருந்து அப்படின்னு சொன்னா சர்வ ஜெகத் காரணத்தும் போயிடும் அவனுக்கு. ஆக எல்லா வஸ்துனுடைய ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாத்தையும் அறியக்கூடிய தன்மையை உடையவன் அவன். எதுக்காக அப்படின்னா அதை நியமிக்கக்கூடிய சக்தி அப்பதான் பரிமளிக்கும். அதனால அவன் சர்வ திருக், அதாவது எல்லாத்தையும் நன்னாக சாட்சாத் அறியக்கூடியவன். திருக்குன்னா சர்வஜ்ஞன்னா ஞான விஷயம், அது திருக்குன்னா பார்வைக்கு விஷயம். அதனால எல்லாத்தையும் அவன் சாட்சியா இருந்து கூட பார்த்துதான் இருக்கான். அவனுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதனால தனக்கு ஆசிரித்தவர்களாகவோ இல்லை தனக்கு இல்லை அது ஆசிரித்தர்களுக்கு விரோதியாக இருப்பவர்கள் தானே அவருக்கு, அவனுக்கு விரோதி, எம்பெருமானுக்கு விரோதி. அதனால ஆசிரிதர்கள் ஆசிரியருடைய விரோதிகள் இவர் ரெண்டு பேருக்கும் நடுநிலையாக இருந்து கொண்டு அவரவர்களை ரட்சிக்க வேண்டியதுக்கான ரீச்சிய அவர் பார்ப்பான். ஆனால் தான் அவனை அப்போ எல்லாத்தையும் பார்ப்பதற்கு வேண்டியதான பார்வை இருக்கணும் இல்லையோ. நம்மளுடைய பார்வை நம்ம போயிட்டே இருந்துச்சே பின்னாடி வரதை பார்க்க முடியாது, முன்னாடி வேணா பார்க்கலாம், சைட்ல கூட அப்படி திரும்பி பார்த்து தான் முடியும். ஆனால் எம்பெருமான் எல்லாவற்றையும் பார்க்க முடியாதுன்னு சர்வதோமுகமாக திரு பார்வையை உடையவன், எல்லா திக்குகளையும் பார்வையை செலுத்தக்கூடிய தன்மையை உடையவன் சர்வ திருக். இது திருச்சு அப்படின்னு ஒரு தாத்து. அந்த திருச்சுன்ற தாத்துல குப்பிரத்தியம் அந்த திருச் அப்படின்றது அந்த பதத்தோட கூட குப்பிரத்தியம் இக்கு சேர்ந்துன்னா அந்த இச்சு போய் திருக்கு மாறிடுறது, அதான் திருக்குன்னு அங்க
நாம திருநாம் திருநாமம் வருது. அதனால எம்பெருமான சர்வதிசை நமஹா அப்படின்னு சாய்கிறார். அதுக்கு நிகண்டுல நிருக்தத்துல அனுகூலான் தடஸ்தாம்ச பிரதிகூலான் அப்படி ஸ்வயம் நியந்தும் சயதா யோக்கியம் எஃப் பசதி சர்வதற்கு தனக்கு வேண்டியவர்களாயும் தனக்கு பகைவர்களாயும். எம்பெருமானுக்கு வேண்டுபவர்கள் வேண்டாதவர்கள் கிடையாது. ஆனால் ஞானி ஆத்மெய்வமேவதம் ரீதியில் அவனிடத்திலேயே பக்தியை செலுத்துபவர்கள் மிக எம்பெருமானுக்கு மிகவும் வேண்டியவர்கள். அப்படி எம்பெருமானிடத்தில் பக்தி செய்பவர்களுக்கு பிரதிகூலராக இருப்பவர்கள் எம்பெருமானுக்கு விரோதிகள். ஆக அப்படிப்பட்ட பக்தர்களான அனுகூலர்கள் யாரு? பக்தர்களுக்கு விரோதிகளான பிரதிகூலர்கள் இவர்கள் ரெண்டு பேரையும் எம்பெருமான் நடுநிலையில் இருந்து கொண்டு தடஸ்தாம்ச நடுநிலையாக இருந்து கொண்டு ஸ்வயம் அவனாவே நியந்தும் அவ்விருவர்களையும் நியமிக்கக்கூடிய யதாயோக்கியம் அவர்களுக்கு தகுந்த மாதிரி நியமிக்கக்கூடிய தன்மையை உடையவன் எவனோ அவனை சர்வதிருக் சகா சர்வதிருக் அப்படின்னு நிகழ்ந்துள்ள சாய்கிற. அடுத்ததாக 202வது திருநாமம் அமிர்து சர்வதற்கு சிம்ஹா சிம்ஹான்றது 3வது திருநாமம் அந்த 20 21வதுல சிம்ஹா க ஏவம் சிம்ஹா மகாண்டு சும்ம சம்ஹனனஹா. அதாவது கீழே அமிர்த்துகு சர்வதற்கு இப்படியெல்லாம் சொல்லி சிம்ஹான்னு நேரடியாகவே சிம்ம பதத்தை உபயோகப்படுத்துகிறார். இப்படி ஆசிரிதர்கள் அனாசிரிதர்கள் அதாவது தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அதாவது ஆசிரிதர்களுக்கு விரோதிகள் இவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தக்கபடி பலனை கொடுக்கக்கூடியது யாருன்னா அவன்தான் மகாந்திசும்ம சம்ஹனனஹா பெரியதொரு நரசிங்க ரூபம் கொண்டவன். சீரிய சிங்கம் அறிவிட்டு தீவிடுத்துன்னு அந்த சீரிய பதம் போட்டாங்க. என்ன சிங்கம் அறிவிட்டு தீவிடுத்துன்னு சொல்லலாம். இந்த சீரிய சிங்கம்னு சொன்னதுனால அவன் சர்வத்திற்காக இருந்து கொண்டு தன்னுடைய பக்தர்களையும் தன் பக்தர்களுக்கு விரோதிகளையும் நன்றாக கவனித்து தக்கபடி அவர்களை நியமிக்கிறவன் ரிசும்மன் அவன் மகா ரிசும்மன். சிம்மான்னு சொன்னால் சாதாரண சிங்கமாக போயிடும். மகா சிம்மஹான்னாக இவ விலட்சணமான சிம்மத்தை உருவத்தை சம்ஹானனா வகிக்கிறவன் அர்த்தம். அதனால் இப்படி அந்த விரோதிகள்லாம் அழித்து பெருமையோடு விளங்கக்கூடியவன் அவன். சிச்சே சஞ்ஞாயாம் அப்படின்னு ஊணா ஊணா ஊணாதி சூத்திரம். சிச்சேஹே சஞ்ஞாயாம் இதி கோ நுமஹௌ ச. சிச்சு சிச்சு அதாவது சிச்சேஹேன்ற இடத்துல சிச்சு அப்படின்னா சிஞ்சதி அப்படின்ற தாத்து. சிச்சுன்றது ஒரு தாது. எதுக்கு தாது அப்படின்னா சிஞ்சதி அப்படின்னா சிஞ்சதி அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சிஞ்சதி என்கிற தாது அதை அது சிஞ்சதின்னு ஒரு கிரியாபதம். அத்தை அத்தை உடையவனை கர்த்தாவை சொல்லணும் இல்லையோ அப்ப என்ன ஆறுது சி சி ஹா வந்துடுது கா வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த இச்சு போய் அந்த அப்புறம் சிஞ்சதி அப்படின்ச்சு இன்னுன்னு ஒரு சவுண்டு வரும் பதம். அந்த பதமானது இம்னு மாறிடுது. அதனால சி இச்சு போய் இம்மு வந்து அப்புறம் அந்த சிஞ்சதியில ஒரு இன்னுன்னு ஒரு எழுத்து வருது. அதுவும் அதுவும் போய் அது ஹான்னு மாறிடுது. அதனால சிம்ஹஹா அப்படின்னு ஒரு பெயர் சொல்லாக வருது அப்படின்னு சொல்லி சாய்கிறார். அதனால ஓம் சிம்ஹாய நமஹா
ரிபுத்விபானாம் நிஷ்பேஷ பீஷணஹா சிம்ஹ உச்சதே. ரிபுணாம் வத்சலஹா அப்படின்னு ஸ்ரீமத்ராமாயணத்தில் அந்த சோகம் வருது. ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷிகளிடத்திலே வாத்சல்யம் உடையவன், அவர்களுக்கு விரோதிகளுக்கெல்லாம் இவன் ரொம்ப பயத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கக்கூடியவன். நிஷ்பேஷ பீஷணஹா, அதாவது தன்னுடைய ஆசிரியர்களுக்கு விரோதிகளாக இருக்காளே அவர்களுக்கெல்லாம் நிஷ்பேஷ பீஷணஹா, தாங்க முடியாத பயங்கரத்தை உண்டு பண்ணக்கூடியவன் சிம்ஹா உச்சதே அப்படின்னு நிரூபித்தம் சொல்றது. அதனால 202வது திருநாமம் சிம்ஹா. அப்புறம் அமிர்து சர்வதிக் சிம்ஹா சந்தாதா. அடுத்து 203வது திருநாமம் சந்தாதா. சந்தாதா அப்படின்னா ரிபு திப ரிபுணாம் வத்சலகான்றதுக்கு ரிபுகுன்றது அந்த இடத்துல எதிரிகள் அதாவது பகைவர்களை சொல்லும். அவர்களுக்கு கூட பெருமாள் வத்சலனாக தான் இருக்க, ஆனால் அவனுடைய தன்மையில் அவன் மாறல. அவன் அதான் மித்திரபாவேன சம்பிராப்தன் வந்தா அவனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடைய பெருமாள். ஆக அவர்கிட்ட வாத்சல்யத்தை காமிக்கக்கூடியவன் என்ன திபகா நிஷ்பேஷ பீஷணஹா. நிஷ்பேஷன்னா பயங்கரமான பீஷணம். என்ன ரிபு திப நிஷ்பேஷ பீஷணஹா அபி சந்தாதா பிரணேயானாம் பிரம்மாதி பிரபுத்தினாம் சம்சேஷிதா. சந்தாதா இந்த சிம்மத்துக்கு பகை யார், பகைவர் யார் அப்படின்னாக்க யானை. அப்போ அந்த பகைவர்களாகிற யானையை அழிக்கும்போது என்ன பண்ணும், அந்த சிம்மத்தினுடைய கர்ஜனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தோற்றமும் பயமாக இருக்கும், அந்த கர்ஜனையும் இதுவாக இருக்கும், தோற்றமே பயமாக இருக்கும். அந்த மாதிரி ரிசுமனுடைய ரிசுமன்ற பகவான் பிரஹ்லாதன் விஷயத்தில் ரொம்ப பிரீத்தி உள்ளவனாயும் அப்படியே அந்த பிரஹ்லாதனுக்கு வந்த ஆபத்தெல்லாம் போக்கி அவனை தன் குழந்தை மாதிரி பெருமாள் அணைச்சிட்ட, தங்கிட்ட சேர்த்துட்ட. அதனால சந்தாதானா தன்னோடு சேர்த்து கொள்வது. யாரை சேர்த்து கொள்வது அப்படின்னு சொன்னா, தனக்கு விரோதிகள் இருக்காளே, தனக்கு விரோதிகள் யாரு, ஆசிரியர்களுடைய விரோதி தானே, அவர்களுக்கு யானை சிங்க அவர்கள் யானை மாதிரி பலத்தை உடையவர்கள், அப்படிப்பட்ட அவர்களுக்கு இவன் சிம்ம சொப்பனமா இருக்கான். அதே சமயத்தில் பிரஹ்லாதன் போன்ற ஆசிரியர்களுக்கு அவன் ரொம்ப பிரீத்தியோட அவளை தன்னோட அப்படியே இறுக கட்டி அணைக்கிறான். இறுகி கட்டிக்கிறான் அர்த்தம், தன்னோட சேர்த்துக்கிறான் அர்த்தம். சந்தாதா சன்ன இறுக தாத்தானா சேர்த்து கொள்றது. அதாவது எப்படி ஒரு பிரீத்தி உள்ள மனைவி கிட்ட புருஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் தன்னுடைய ஆசிரியர் விஷயத்துல காண்பிக்கக்கூடியவன் சந்தாத்ரே நமஹா. பிரஹ்லாதாத் தேகி சந்த பிரஹ்லாதாத் தேகின்னு சொன்னா பிரஹ்லாதனை போல துருவன் என்ன எத்தனையோ மகா ஆசிரியர்கள் இருக்கா இல்லையோ, பிரஹ்லாதாத் தேகி சந்தாதா சம்சேஷ சம்சலேஷகரணாச்ச. சம்சேஷன் அவரோட சேர்ந்து சேர்ந்து இருப்பது. ஆக ஆசிரியர் விஷயத்துல அவர்களை தன்னுடைய தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்வதிலே நோக்குள்ளவன் சந்தாதா சந்தாத்ரே நமஹா. அதுக்கப்புறம் சந்திமான் அமிர்திக் சர்வதிக் சிம்ஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா. இது சந்திமான் சந்திமான் அப்படின்னு சொன்னா மான் அப்படின்னா மத்து பிரத்தியம்,
என்ன மத்து பிரத்தியம் அப்படின்னா எப்பவுமே சேர்ந்து இருக்கிறது. கீழே சொன்ன சந்தாதான்னு சொன்னால அவன் சேர்த்து கொள்பவன் அர்த்தம். இப்ப இந்த இடத்துல என்னன்னாக்க, அவர்களுடைய இருப்பை எப்பொழுதுமே விரும்புபவன், அதாவது அவர்களும் இவனை விட்டு பிரிய மாட்டான், அதன் காரணமாக இவனும் அவர்களை விட்டு பிரிய மாட்டான். சந்திமான் எப்பவுமே, இப்ப நித்திய சுருள் எப்பவுமே பெருமாளோட இருக்காள். ஏன் அப்படின்னா நித்திய சுருள் பெருமாளை விட்டு ஒரு நாள் பிரிய மாட்டான். அதே மாதிரி அவர்கிட்ட அவர்களை விட்டு பெருமாள் பிரிய மாட்டார். அவருடைய சேர்க்கை அசோசியேஷன் இது ரொம்ப விரும்பக்கூடியவன் பகவான். அடியார்களோட சேர்க்கை பகவானுக்கு எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் இருப்பதால் அவன் சந்திமான் அப்படின்னு சொல்றான். சசதைஹி சந்தி பிளஸ் மதுப்பு சந்திமான். மதுப்புன்ற பிரத்யேகமானது எப்பவுமே பெற்றிருத்தல் நடத்தும், அது பெற்றிருத்தல். அதனால ஒரு தடவை சேர்க்கை ஏற்பட்டு போச்சுன்னா அவன் அத்தை விடவே மாட்டான், எப்பவும் அந்த சேர்க்கையை கொண்டு இருப்பான். நித்திய யோகமா, நித்திய யோகே மது, நித்திய யோகம் நித்திய சம்பந்தம் உடையது. அந்த மது அந்த சந்திமான் அப்படின்றதுனால சந்தா தான் கீழே சொல்லி எப்படி ஆசிரியர்களை தன்னுடைய கூட்டிக் கொள்வானோ அப்படி கூட்டிக் கொண்ட ஆசிரியர்களை மான் தப்பு எப்பொழுதுமே நித்திய அவர்களுடன் அவருடன் நித்திய சம்பந்தத்தை கொண்டவன் சந்திமான். ஆனாதான் எங்க பார்த்தாலும் பிரகலாத்மன் சாமி இருந்தா அங்க பிரகலாதன் இருப்பார், பிரகலாதன் விட்டு இருப்பாரா? அதனால பிரகலாதனுக்கு தான் பிராதான்யம் உற்சவங்கள்லாம். மூலவர் நிருசிம்மன். சந்திமான் அபசாரேபி அசால்யத்வாது அபசாரேபி இல்ல சந்திமான் பிரஹ்லாத்யைஹி நித்திய சந்திஹி எஸ்ய ஸ்யாத் சந்திமான் ஸ்மிதா. பிரஹ்லாதனை போன்றவர்களுடைய நித்திய சந்திஹி எப்பொழுதும் அவருடைய சேர்க்கை எஸ்ய ஸ்யாத் எவன் பெற்றிருக்கானோ அவன் சந்திமான் என்று ஸ்மிருதா கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் ஸ்திரஹா, ஸ்திரஹா தத் சந்தானே தத் அபசார துர்விசால்யத்வாத்து ஸ்திரஹா. பக்தர்கள் விஷயத்துல அவன் எப்போ தன்னோடு சேர்த்துண்டானோ, சேர்த்துண்டது மட்டும் இல்லை அவருடைய சேர்க்கைய எப்பொழுதுமே விரும்பக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட அடியார்களிடத்துல பக்தர்களிடத்துல அவர்கள் ஏதாவது பெருமாள்கிட்ட அபச்சாரமே படமாட்டா. அப்படி ஒருவேளை அபச்சாரப்பட்டால் கூட அவர்களை கைவிட மாட்டான் எம்பெருமான் அப்படின்ற சங்கல்பத்தை, ஸ்திரமான சங்கல்பத்தை உடையவன் எம்பெருமான். அதுக்குதான் என்னடியார் அது செய்தார் செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போதும் அப்படின்னு அதை பாசுரத்தை ஆழ்வா சொல்றாரு. என் அடியார் செய்ய மாட்டா, அப்படி செஞ்சாலும் ஏதோ ஒரு காரணத்தை நல்லதுதான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பெருமாள் அவர்கிட்ட தோஷத்தை அவர்கிட்ட தோஷத்தையே பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட மன உறுதியை உடையவர் அவர். அதனால தான் சிறகா உறுதியாக இருப்பான். எதுல உறுதியாக இருப்பான் அப்படின்னா தான் தன் அவன் தன் அவன் அவன் தன்னுடைய பக்தன் என்று நினைத்து கொண்டு அவனை சேர்த்த வளைவிலே அவனுடைய நித்திய சம்பந்தத்தை விரும்புகிறவனாய் அவனிடத்தில் அவன் ஏதாவது தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் கூட அவனை கைவிட மாட்டான் என்கிற திடமான சங்கல்பத்தை உடையவன். அதனால்தான் மந்திராஜபத ஸ்தோதத்துல அஜிசிர சிசிஹிர இத்தியாதினா கிரச் பிரத்தியோ ஆகார லோபஸ்டே நித்தியாயது. அதாவது அஜிர சசிர சிதில ஸ்திர இதெல்லாம் ஊனா சூத்திரம். இந்த சூத்திரத்துல ஸ்தா அப்படின்னா நிட்ரல் அப்படின்னு ஒரு வினைப்பகுதி, அதுல ஸ்கிரச் அப்படின்னு ஒரு பிரத்தியம். அந்த ஸ்திரன்றதுல கிரச்சுன்னு சேர்த்துன்னா அது ஸ்தான்னு மாறிடும்.
அந்த ஸ்தான்ற மார்க்க இடத்துல அந்த ஆண்டுல போயிட்டு இரான் ரான் வந்துடும், ஸ்திரான்னு மாறிடும். அத மதுராஜ பிரசோத்துல நிசுமனுக்கு ஒரு பத்ரன்னு பேர் உண்டு. இந்த பத்ரம் எப்பவுமே மங்களம் செய், மங்களத்தையே செய்வோன்னு சொல்லப்படுது. பத்ரமிதிகி தன் மந்திரவர்ணா. அதனால யாருக்கு மங்களத்தை கொடுக்கிடுவன் அப்படின்னாக்க, தன்னுடைய ஆசிரியர்களுக்கு மங்களத்தை அளிப்பவன். அது அதுல ஸ்திரமான சங்கல்பத்தை உடையவன். அதனால அவன் ஓம் ஸ்திராய நமஹா 205வது திருநாமம். அதுல நிருக்தத்துல அபசாரேபி அச்சால்யத்வாத்து சந்தானே ஸ்திர உச்சதே. அபசாரேபி, அவர்கள் ஒருவேளை தன்னிடத்துல அபச்சாரம் பண்ணால் கூட அச்சால்யத்வாத், அதனால தன்னுடைய சங்கல்பம் மாறவே மாறாது, மாறவும் மாறாது, அவர்களை விட்டு பிரியவும் மாட்டான். சந்தானே, அவருடைய சேர்க்கையில ஸ்திரஹா, ஸ்திரமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னதால அவன ஸ்திரஹா அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் 206வது திருநாமம் அஜஹா. அமிர்து சர்வதிக் சிம்மஹா சந்தாதோ சந்திமான் ஸ்திரஹ அஜ அஜ சர்வேஸ்வர அஜஹா அஜஹா அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விஸ்ருத ஆத்மா சுராயிஹா. அது அஜஹா அந்த பதத்துக்கு விவரணத்தை பார்ப்போம். அஜஹா ஸ்தம்ப சம்பவத்வேன இதரவத்து ந ஜாயேதே இது அஜஹா. இப்போ பெருமாள் எதுலேருந்து தோன்றினார்? கம்பத்திலேருந்து தோன்றினார். மனுஷர்கள் கர்ப்பத்திலேருந்து தோன்றார். கர்ப்பம்ன்றது அதுவும் ஒரு அச்சேதனம் தானே, இந்திரியம் ஒரு அச்சேதனம் தானே. கம்பத்திலேருந்து தோன்றா என்ன, கர்ப்பத்திலேருந்து தோன்றா என்ன, அமிர்தம் தோன்றது தானே, அதனால பிறப்புள்ளவன் தானே அப்படின்னு சொன்னா, அந்த தாயின் வயத்திலே அந்த கம்பத்திலேருந்து ஒரு வஸ்து உண்டாகுமா அப்படின்றத பார்க்கணும். சொல்லச்சே சுலபமா சொல்லிட்ட, அதாவது தோன்றதுன்னு ஒண்ணு தானே, அது கம்பத்திலேருந்து தோன்றா என்ன, அச்சேத்திரமான கர்ப்பத்திலேருந்து தோன்றினா என்ன அப்படின்ட்டு, அந்த தோன்றலுக்கும் இந்த தோன்றலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. என்ன தோன்றதுன்றது விஷயம் வேற, பிறப்புதுன்றது விஷயம் வேற. அது பாஞ்சபூதிகமான சங்காதத்தினால ஏற்படக்கூடிய பிறப்பு, அது இதில் அப்படி கிடையாது. அதனால ஸ்தம்பத்திலேருந்து தோன்றினால் கூட அவனை அஜஹா பிறப்பற்றவன் தான் சொல்றது சாஸ்திரங்கள். ஆக ஸ்தம்ப சம்பவத்துவேன இத்தரவத்து என்ன ஜாயது, ஸ்தம்பத்திலேருந்து தோன்றினால் கூட இத்தரவத்து. இப்போ நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் தான், சிம்மக்குட்டி எல்லாம் தான் பிறக்கிறது, அதை போல இது மனுஷனும் பிறக்கிறான், அதை போல இது இத்தரவத்து என்ன ஜாயது, இதரத்தை இதர்களை இதர இதர இதரகளை போல அது பிறப்பில்லை, பிறப்பில் சேர்த்துக்கலை, பிறப்பில்லை, அது இது அஜஹா, அதனாலே பிறப்பற்றவன். அந்யேஷ்வபி திருஷ்யதே இது டஹா. அது அஷ்டாத்தியாயின்னு ஒரு வியாக்கரணத்தில் அதில் இருக்கிற சூத்திரம் இது அந்யேஷ்வபி திருஷ்யதே. அதாவது ஜன்னு, ஜன்னுனா நஜாயதே ஜனித்ரயம் எது அஜஹா தஸ்மாத் அநேக ஜித். இது அதுக்கு ஆகாரம் தெரியல. நஜாயதே ஜனித்ராயாம் எது அஜஹா தஸ்மாத் அநேக ஜித். ஜனித்ரியம், ஜனித்ரியம்னா உண்டாவதுக்கு காரணமா இருப்பதுக்கு ஜனித்ரியான்னு பேர். யார் நாம் பிறகுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா தாய். அதனால ஒரு தாயிடம் வந்து ந ஜாயத்தே, அதனால அந்த அதனாலே எது அஜஹா எந்த, அதாவது
காயினுடைய சம்பந்தம் இல்லாம எது உண்டாயிருதோ அதனால அது உண்டாதனாலே அது தஸ்மாத்து அஜக, அதனாலே இது பிறப்பற்றதாக சொல்லப்படுது, அஜன் அப்படின்னு சொல்லப்படுது. தஸ்மாத்து அநேக ஜீத், அவன் அவன்னாக்க அவன் எல்லோரையும் வெல்பவன் அப்படின்னு சொல்றது. இந்த அத்தியக்ஷபி திருஷ்யத்தை என்ற சூத்திர பிரகாரம் ஜன்னு பிற அப்படின்ற தாத்துல இருந்து, தாத்து தாத்து இறந்த காலத்தை ஜன்னுனா ஜாயத்தே உண்டானான் அப்படின்னு இறந்த காலத்தை சொல்றோம். அப்போ அதுக்கு முன்னாடி டான் ஒரு பிரத்யேகத்தை எடுத்து எடுத்துக்கிறது, அதை எடுத்துட்டு அது அஜஹான், அதாவது டா அப்படின்றது ஜஹான், ஜஹான் மாறுறது, ஆன் மாறுறது, அதனால ஜாயத்தேன்ற ஜன்னு, அதுக்கு முன்னாடி டான்றது எடுத்து ஆவா மாதிரி அஜஹான் மாறுறது. இப்படி பல உதாரணங்கள் இருக்குன்னு சொல்றாரு, உதாரணங்கள்லாம் எடுக்கல இங்க. ஓம் அஜாய நமஹா. ஸ்தம்பஜத்வாத்து இத்திர வச்சு அஜாதத்வாத்து அஜகா ஸ்மிருதா, ஸ்தம்பத்திலிருந்து தோன்றியதுனாலே இத்தரவத்து மற்றவனை போல அஜாதத்வாத்து தோன்றாதனாலே அவன் அஜகா என்று சொல்லப்படுகிறான். அதுக்கப்புறம் அஜோ துர்மர்ஷனஹா, துர்மர்ஷனஹா பிரதீபைஹி துஷ்கரம் மர்ஷனம் அஸ்ய இது துர்மர்ஷனா, ரதாங்க சங்க தாதாரம் பிரம்மமூர்த்தி சுபீஷணம் இது தத் தியானம். இது ஒரு தியான ஸ்லோகம், அந்த தியான ஸ்லோகம் இது எடுத்திருக்கார். அதாவது துர்மர்ஷனா அப்படின்னா பகைவரால் தாங்க முடியாதவன். இதுக்கு நேர அர்த்தம் பகைவரால் தாங்க முடியாதவன் போடு, பகைவரால் தாங்க முடியாதவன். இது அர்த்தம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, பகைவரால இவனுக்கு ஏதாவது வந்துனா கூட தாங்க முடியாதவன்ற மாதிரி அர்த்தம் தோணும். அப்படி கிடையாது, பகைவரால இவன் பண்பு இவன் இவனு இவன் இவனை எதிர்த்து போர் புரிந்தானாக்க இவனுடைய ஆயுதத்திலிருந்து அவர்களால் மீள முடியாது அப்படின்னு அர்த்தம். அது பகவான் ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சான்னா அந்த யுத்தத்தில் இவனை எதிர்த்து எதிர்ப்பதுன்றது அவளால் பண்ண முடியாது, அதனால துர்மர்ஷனகா. ஏன் அப்படின்னு சொன்னால் ரதாங்க சங்கதா தாரம் பிரம்மமூர்த்தி சுபீக்ஷணம் அப்படின்னு ஒரு தியான சொல்ல சொல்றது. ஏன்னா அவன் சங்கம் சக்கரம் இன்னும் பஞ்சாயுதங்கள் இவைகள்லாம் தரித்து பரபிரம்ம ரூபியாக இருக்கான், அதுவும் இல்லாத பயங்கரமாகவும் இருக்கான். யார் அவ பயங்கரமா இருக்கு, மீதி மூர்த்தி எல்லாம் பயங்கரம் கிடையாது. இப்போ சாதாரண பெருமாள் திருச்சங்கத்தோட நாலு திருமே நாலு கைகளோட சேவை சாய்க்கிறாருன்னா அவரெல்லாம் வந்து பயமே கிடையாது. ஆனால் நிசும்ப ரூபியா இருக்கிற பெருமாள் இருக்கிற சேர்த்துக்கு சேய பயம் ஏற்படும். அதனால அவனுக்கு நகமே ஆயுதம், அந்த நகமே ஆயுதமா இருக்க செய்ய கூட அவன் சங்கச்சக்கனை எதுவுமே எப்பவுமே அவனை விட்டு பிரியாது எந்த காலத்திலையும். ஆனால் இன்னும் ஆபரணங்கள் அதிகமா இருக்கிறத பார்த்து அவனுக்கு பயமா இருக்கும், அதனால அவன் துர்மர்ஷனாய் நமஹா. துஷ்கரம் மரிஷனம் எஸ் பரகி துர்மர்ஷனா, துஷ்கரம் கொடியதாகவும் மரிஷனம் பயங்கரமாக உண்டு பண்ணுவதாகவும் இருக்கக்கூடிய தோட்டத்தை உடையவன் துர்மர்ஷனா ஸ்மிருதா. 200 அதுக்கப்புறம் 208 நாமம் ஏவம் சர்வ கஷ்டகம் சாது சாஸ்தி இது சாஸ்தா, துர்மர்ஷன சாஸ்தா அப்படின்னு வரது இல்லையோ அது சாஸ்தான்னு, சத் சாது காரிணி திருன் திருண் திருச்சௌ சம்சிக்ஷதாதிபியா சம்ஜாயா ச அனிட்டௌ இது அனிட் யதா நினாத வித்ராசித தானவா திரவந்தி தைத்தியாக இது. இது ரெண்டு பிரமாண சுலோகங்கள் எடுக்கிறார்.
அதாவது சாஸ்தா ஏவம் சர்வ கஷ்டகம். சர்வ கஷ்டகம் சாது சாஸ்தி இது சாஸ்தா. இப்போ சாதுக்களுக்கு யார்கிட்ட இருந்து பயம் உண்டாருது அப்படின்னா, ராட்சச சுபாவம் உள்ளவர்களாலே ஆபத்து ஏற்படுது, அவர்களால பல கஷ்டங்கள் உண்டாருது. ஆக அந்த தன்னுடைய ஆசிரியர்களுக்கு எவர்களாலே பயம் உண்டாகிறதோ அவர்களை, அவர்கள்லாம் முள் போன்றவர்கள். அது சாதுக்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம், இருந்தாலும் பெருமாள் வந்து அவ பெருமாளுக்கு அவெல்லாம் முள் போல, அதனால முள்ள ஈஸியாக பிடிங்க எடுத்துடலாம். அவ்வளோ அவன் இப்போ எம்பிரானுடைய பராக்கிரமத்துக்கு அவனெலாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அப்படிப்பட்ட தீயவர்களை நன்னாக அடக்கி ஆள்றதுனால அவனுக்கு சாஸ்தான் பேர். சாஸ்து திருன்னு, சாஸ்துன்றது திருன்னு பிரத்யேகத்தோட, சாஸ்துன்றது ஒரு ரூட்டு அதாவது தாத்து, அந்த தாத்தோட கூட திருன்னு அப்படின்னு சேர்ந்து அது திருன்னு, அது அந்த திருன்று தான் வந்து தாவா மாதர் மாறுறது. திருன் திருச்சௌ சம்சி கஷதாதிபியா சம்ஜாச்ச அனைத்து சூத்திர பிரகாரம் சம்சுன்னா துதித்தல் அப்படின்னு அது தாது, அது ஒரு தாது. அது அத்தோட கூட அந்த சம்சுன்ற தாத்துவோட கூட திருக்கு அப்படின்னு ஒரு பிரத்யம் தேர்றது. அது வந்து என்னது க்ஷத்துன்னு மாறுது. க்ஷத்துன்னா என்ன சிதைத்தல், அது அது ஒரு தாத்து. அந்த சத்தோட கூட திருச்சு அப்படின்னு பிரத்யம் சேர்றது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பெயர் சொல்ல உண்டாகிறது. அந்த பெயர் சொல் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, சம்ஸ்தா என்ன அப்படின்னு சம்ஸ்தான்றது மாதிரி அந்த தா போய் சாஸ் என்ற தாது சேர்த்து அது சாஸ்தான்னு மாறுறது அப்படின்னு சொல்லி சொல்கிற இதுக்கு வியாக்கரண சமாச்சாரம். அதுக்கு விஷ்ணு தர்மத்திலேருந்து ஒரு அழகான ஸ்லோகத்தை எழுதுகிறார். தந்தா தீப்த ஜிதி நிர்மலானி யஹ சகார சர்வாணி திசாமுகாணி நிநாத வித்ராசித தானவோகி அசௌ மமஸ்து மாங்கல்ய விவிர்தயே ஹரி. விஷ்ணு தர்மன்றது திசுமனை பற்றி பல வாராக சொல்லக்கூடிய ஸ்லோகம். அது ரெண்டு ஸ்லோகமும் விஷ்ணு தர்மத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது தந்தாதி தீப்த ஜுதி நிர்மலானி, இந்த எம்பெருமானுடைய பற்கள் இருக்க, அந்த பற்களுடைய காந்தி பிரகாசம் ஒளி அது எல்லா திசைகளை எல்லா திசைகளையும் சொச்சமா, அதாவது ஒரு கூட மங்க அதாவது கலங்கள் இல்லாம பிரகாசிக்கும்படியாக செய்கிறான் அந்த திசுமனுடைய தந்தமானது. அதே மாதிரி சகார சர்வாணி திசா முகாணி எல்லா திக்குகளையும் பிரகாசிக்கும்படியாக சரியா, நிர்மலானி அழுக்கற்றதாக கலங்கம் இல்லாததாக எல்லா திக்குகளையும் பண்றது அவனுடைய பற்கள், பற்களினுடைய காந்தி. நிநாத வித்ராசித தானவோஹி அசோ, அவனுடைய கர்ஜம் இருக்கு, கர்ஜனை இருக்க அந்த கர்ஜனையினால அசுரர்கள வித்ராசித தானவகா அவர்களை நடுக்கும்படியா பண்றது. அப்படிப்பட்ட அசோ இந்த திசுமன் மம அஸ்து மாங்கல்ய உறுதியாரி, எங்களுக்கு மங்கள எங்களுடைய எங்களை எனக்கு மங்களங்களை பெருகுமாறு கிருப பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தாந்தாதி தீத்ய துதி நிர்மலானி யஹா சகார சர்வாணி திசாம் முகாணி நிநாத வித்ராசித தானவோஹி அசோ மமஸ்து மாங்கல்ய விவிருத்தயே ஹரிஹி. அப்புறம் திரவந்த், இது பிரசித்தமான ஸ்லோகம். திரவந்த் இது ரகசிய திரசாதான் கூட இருக்கார், சிற ரகசிலேயே வந்திருக்கு. திரவந்தி தைத்யா பிரணமந்தி தேவாக நஷ்யந்தி ரக்ஷாம்சி அபயாந்தி ச அபயாந்தி ச அரையா யத்கீர்த்தனாத் ச அத்புத ரூபகே சரி மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தயே ஹரிஹி. அதாவது
எந்த பெருமான் எவனுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே அசுரர்கள்லாம் ஓடி போயிடுவா, ஓடி போறாளோ, எந்த திருநாமத்தை கேட்ட உடனே தேவர்கள்லாம் அப்படியே கைகூப்பி நிற்கிறாளோ, எந்த திருநாமத்தை சொன்னால் ராட்சசர்கள் அழிந்து போகிறாளோ, அழிந்தது மட்டுமில்லை சில பகைவர்கள் ஓடி போடுவா, சில பகைவர்கள் கொஞ்சம் என்னதான் அந்த பயத்தை மீறி பயப்படாது போவோம் அப்படின்னா அவள் மாண்டு போடுவா. சில பேர் என்ன பயம் கேட்ட உடனே சரி இது நம்ம நீங்கள் கிட்டக்க போக முடியாது அப்படின்னு ஓடி போடுவான். அப்படிப்பட்ட பிடரி மயிர்களோடு இருக்கிற பெருமானுடைய அழகிய ரூபம் தானே, அழகியான் தானே, அறிவுருவன் தானே சொல்லலையோ, அப்படிப்பட்ட சடாபல்ல பீஷ்ணே சர்வசாட்ட ஆசோத்பரேன்ற ரீதியில் அழகிய ரூபம், அந்த அழகிய ரூபத்தினுடைய அந்த நரசிம்மன் மேன்மேலும் மங்களங்களை வளரும்படியாக கிருபை செய்யணும் செய்வனாக செய்பவனாக இருக்கட்டும் சொல்ற, இதுவும் விஷ்ணு தர்மத்தில் சொல்ற பிடிக்கும். ஆக இது எதுக்கு வந்தது இந்த ஸ்லோகம், அதாவது அதனால சாஸ்திரே இவன் அப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு யார துஷ்டர்களை துஷ்டர்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு சாதுக்களுக்கு அவர்களாலே ஆபத்து ஏற்படாதபடி பண்ணான் அனுகிரகிக்கிறான். ஓம் சாஸ்திரே நமஹா 208வது திருநாமம். அப்புறம் அஜோ துர்மண சாஸ்தா விஸ்ருதாத்மா விஸ்ருதாத்மா சயேவ சர்வதா சர்வத்ர சர்வேகே விஸ்மயேன ஸ்ருத சைக அபதான ஸ்வபாவகா யதா அசேஷ தேவேச நரேஸ்வர ஈஸ்வரேகை ஈஸ்வரஹி இத்யாதி. விஸ்ருதாத்மா ஸ்ருதம்னா கேட்பது, வீணா நன்றாக கேட்பது. எதை கேட்கிறா மகா? இப்ப சாதுக்கள்லாம் எப்பவுமே இவனுடைய இருக்கான்னு சொல்றா. அப்படிப்பட்ட சாதுக்கள் எதுக்கு எம்பெருமான் பக்கத்திலே இருக்கா? எம்பெருமான் அவளை விடுறதில்ல, எம்பெருமான் அவளை சேர்த்துட்டா அவளை விடுறதும் கிடையாது, அவளும் எம்பெருமான் விட்டு பிரியதில்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஸ்ருத ஆத்மா எப்பவுமே பகவானுடைய திருநாமங்களையே அவன் செய்கின்ற லீலைகளையே சதா காலமும் மனனம் பண்ணிட்டு அதே லீ காதலை கேட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் விஸ்ருத ஆத்மா. அந்த வீன்றது அட்ஜெக்டிவ், கேட்பதற்கு கேட்பதற்கு அவனுடைய லீலைகள்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்குமா. எப்படி எம்பெருமான் அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் வனத்தில் தன்னுடைய பூங்குழலி இசையினால எல்லாம் அதாவது மாடுகள் மொத்தம் படுகாடுகிறப்பன்னு சொல்கிறார், கை அதாவது காதுகள்லாம் கவிழ்ந்திருப்ப படுகாடுகிறப்பன்னு சொல்கிறார். அப்படி அவனுடைய குழலி இசையானது மாடுகள் கண்ணுக்குட்டிய மாடுகள் எல்லாத்தையும் காதை கீழே இறக்கி கேட்க முடியாது பண்ணுவான். அந்த மாதிரி அவனுடைய லீலைகள் எல்லாம் மகான்கள் கேட்டு கேட்டு அது கேட்கும்படியாக ஆச்சரியமா இருக்கணும். அதனால அதான் விசுத்தாத்மா பிரசித்தமாக கேட்கப்பட்ட திவ்யமான செயல்களை உடையவன். அப்படிப்பட்ட செயல்களை புரிந்தவன் அந்த அந்த செயல்கள் அவங்ககிட்ட தானே இருக்கும், வேற யாரும் பண்ண முடியாத. அப்படிப்பட்ட செயல்களை உடையவன் அந்த செயல் விருத்தாந்தங்களை கேட்ட மகான்கள் அவனை விட்டு பிரிவதில்லை. விஸ்திருத ஆத்மா அவனே எல்லா காலத்திலும் அதான் ஆமா சயேவ யாரு அவனுடைய விருத்தாந்தங்களே கேட்டுருக்காளே அவர்களை சயேவ சர்வதா எப்பொழுதும் எல்லா இடத்திலும் என்ன எல்லோராலும் விஸ்மயேன ரொம்ப ஆச்சரியத்தோட ஸ்துதஹ என்ன அந்த சுத சைக அபதான சுபாவக கேட்கப்பட்ட என்ன அவங்க அப்படி அப்படி அப்படிப்பட்ட சேஷ்டிதங்கள் அப்படின்னா தோன்றின உடனேயே அவன் பண்ண காரியம் அதாவது அந்த அவதாரத்தினுடைய முக்கியமான காரியத்தை பண்ணான். எதுக்காக பண்ணான் அப்படின்னா அதுதான் முக்குரேஷிங்க சாய்பர் பக்தஸ்ய தானவ சிசோர் வச்சனஞ்ச சத்யம் க
கர்த்தும் ததா முனிகணஸ்ய சமக்ஷமேவ. பெருமாள் எதுக்கு அவதரிச்சார் அப்படின்னா, சுவாமி தேசிங்க சொல்றச்சே பக்தஸ்ய தானசிசோர் பரிபாலனாயின்னு சொல்ற. அதாவது தன்னுடைய பக்தனுடைய வார்த்தையை பரிபாலனம், அதை நிரூபித்து காமிக்கிறதாக பண்ண அப்படின்னா. அதே தான் வேதாந்த தேசிக எதீந்திர மகாதேசிகன். அவர் வேதாந்த தேசிகன், இவர் வேதாந்த தேசிக எதீந்திர மகாதேசிகன். அவர் என்ன சொன்ன, அதாவது வசனத்தை சத்தியம், தன்னுடைய ஆசிரியருடைய வசனத்தை சத்தியம் பண்ணுவதற்காகவே, அதை நிரூபிப்பதற்காகவே முனிகண, அதாவது சமக்ஷமேவ, அந்த முனிகணங்கள் கூட்டங்கள்லாம் இருக்கல, அவ எதிர்க்கவே பண்ணறத மறவா பண்ணல, எல்லாருடைய சமக்ஷத்திலையும் பண்ணி தன்னுடைய ஆசிரியனுடைய வார்த்தையை மெய்ப்பித்தான் அப்படின்றத ரெண்டு பேரும் பதங்கள் ஒரே பதங்களை சொல்லி, பதம் மாத்திரம் மாறி இருக்குமே தவிர அந்த அர்த்தம் ஒரே அர்த்தம் தான். அப்படி என்று சொன்னுடைய வைபவத்தை சொல்றா, அந்த வைபவத்தை எல்லோரும் கேட்டு விஷ்ணு ஆச்சரியப்படுறாளோ இல்லையோ, அவர்கள் தான் விசுருத. அப்படிப்பட்ட அவர்களை உடையவன் விசுருத ஆத்மா. அசேஷ தேவேச நரேஸ்வர ஈஸ்வர சதாஸ்துதம் சதாஸ்துதம் யச்சரிதம் மகாத்புதம் சசர்வலோகார்த்திமஹரோ மகாஹரிஹி மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தயே ஹரிஹி. விஷ்ணு தர்மத்தில் ஆச்சரியமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த கிரந்தத்தை சேவிக்கலன்னா இந்த ஸ்லோகங்கள்லாம் தெரியாது. அசேஷ தேவேச நரேஸ்வர ஈஸ்வரைஹி சதாஸ்துதம் யச்சரிதம் மகாத்புதம் சர்வலோகார்த்தி ஹரோ மகாஹரிஹி மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தயே ஹரி. யாருடைய இந்த அற்புதமான சரிதம், அதாவது எந்த சிங்கப்பிரானுடைய இந்த அற்புதமான சரிதம், எல்லா தேவர்களாலையும் அசேஷ தேவேச, அசேஷ எல்லா தேவேச தேவர்களாலையும், அசேஷ நரேஸ்வர அசேஷ அரசர்களாலும், ஈஸ்வரைஹி அசேஷ ஈஸ்வரைஹி ஈஸ்வரர்களாலும், சதாஸ்துதம் எப்பொழுதும் புகழ்பட்டதாக இருக்கிறதோ, எச்சரிதம் மகாத்புதம் அதுவும் அது அற்புதமான சரித்திரம் சரித்தம், ச சர்வலோக ஆர்த்தி ஹரஹ, லோகத்தில் இருக்கிற எல்லோருடைய துன்பத்தையும் போக்க வல்லதாக இருக்கிறது. யார் ரிஷபனுடைய வைபவம் இருக்க சரித்திரம் அது சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது அப்படிப்பட்ட, அதுவும் அழகிய சிங்க ரூபம் அப்படிப்பட்ட அந்த பகவான் மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தே ஹரியை, மங்களங்களை மேல்மேலும் விருத்தி சிவனாக இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட விஸ்ருதாத்மனே நம ஓம் விஸ்ருதாத்மனே நமஹா. விஸ்மயேன ஸ்ருதம் தேவைஹி சேகம் எஸ்ய அபதானகம் சீலந்தைஹி விஸ்ருதாத்மா சகமே மகாகீர்த்தி பிரதோமனு. விஸ்மயேன ரொம்ப ஆச்சரியத்தோடு ஸ்ருதம் கேட்கப்பட்டதான தேவைஷ இக தேவர்கள் என்ன, அரசர்கள் என்ன, மற்றும் ஈஸ்வரர்கள் என்ன, இவர்களால் கேட்கப்பட்ட சீலம், அப்படிப்பட்ட சீலம் செயல்களை உடையவனான விஸ்ருதாத்மா, விஸ்ருதாத்மா விஸ்ருதாத்மா யாரோ அவன் தான் விஸ்ருதாத்மா. என்ன அதாவது திருமேஷி பிரான் தன்னுடைய பிரபந்தத்தில் காணிலும் உரிக்கிறார், செவிக்கினியாத கீர்த்தி பார்க்கறது இதர தெய்வங்களை ரொம்ப இவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய யாரும் கிடையாது. காணிலும் உருக்கல, பார்க்கறதுக்கே ஐயோ கையில உடுக்க ஒரு இது என்ன புலித்தோல் இத்த விட்டு கையில ஒரு அம்பு சிம்ம இது சூளம் இதெல்லாம் வச்சுன்னா அது பார்க்கறதுக்கே பிடிக்காது, அது பெரிய ஜடை. இதெல்லாம் பார்த்தா சேவிக்கிறதுக்கு பயமா இருக்கும், இதர தெய்வங்களை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். அது அவருடைய ரூபமே அப்படி விங்ககம். சரி சரித்திரங்களாவது கேட்கலாமே அப்படின்னா சரித்திரமும் காது விட்டு கேட்க முடியாது, இப்படி ஆழ்வாரே சாதிக்கிறார்.
அந்த மாதிரி. ஆனா அந்த சிவனுடைய ரூபம் அத்தியுதமான ரூபம், அவனுடைய சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் அப்படின்னு சாய்கிறார். அதனால்தான் விஸ்ருத ஆத்மா அப்படிப்பட்ட வைபவத்தை உடையத விஸ்ருத ஆத்மா அப்படின்னு சாய்கிறார். இது 210வது திருநாம், 209வது திருநாமும் ஆச்சு. அடுத்ததாக விஸ்வதாத்மா சுராரிகா, இது 210வது திருநாம் சுராரிகா. சயேவ சுராரி ஹிரண்யகசிபும் உரோவிதாரம் ஹதவானு இது சுராரிகா யதா சத்சத்வகரஜஸ்ரேணி தீர்த்தேன உபயவாணினா சம்யச்சதே யதா சம்யக் பயானாம் சோ அபயம் பரம் இது தத்யானே. எல்லாத்தையும் இதெல்லாம் தியான ஸ்லோகத்தினுடைய ஒரு விவரணம் பண்ற சுராரிகா. தேவர்களுடைய விரோதி சத்ரு சத்ருவான ஹிரண்யகசிபுவை கொன்றவன் சுராரிகா. தேவர்களுக்கு விரோதியான இருக்கிற ஹிரண்யகசிபுவினுடைய மார்பை பிளந்து கொண்டது யாருன்னா அந்த சிங்கப்பிரானே தான். ஆனால் தான் அவனை சுராரிகான்னு சொல்ற. சசத்வ கரஜேனி ஜீத்தேன உபயபாணினா சம்யச்சதே யதா சம்யக்கு பயானாம்சக அபயம் பரம். நமக்குள்ள தான் நகம் இருக்கு, நம்ம நகர்ந்தால் இதாக பண்ண முடியுமா? நம்ம நகத்தினாலே இன்னொரு நகத்தை கிள்ள முடியாது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். அதுக்கோசம் தான் அந்த நெயில் கட்டர்லாம் வச்சுன்னு பண்ணுறா. நகத்தாலே பண்ண முடியாது, அப்படியே பண்ணாலும் அது எங்கேயாவது தோலில் கீறிட்டுன்னா அது 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 சேஃப்டி ஆகும். அதுக்காக நெயில் கட்டர் உபயோகப்படுவார். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை, தன் கூரிய சிங்கங்களால் நகங்களால் அவனுடைய மார்பை பிளந்தான். ஏன்னா ஆயுதங்களை எடுத்து ஆயுதங்களை கொண்டு வந்தான், அப்படி கொண்டு வந்திருந்தானாக்க அவனும் சில ஆயுதங்களை கொண்டு பெருமாள்கிட்ட சண்டை போடுவான். இவன் ஆயுதமே இல்லையே, இவன் நம்மளை எப்படி கொல்லுவான் அப்படின்றதுனால அவன் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பிரயத்தனப்பட மாட்டான். ஆனால் தான் பெருமாள் ஆயுதங்களே கொண்டு வரல. அவருடைய ஆயுதங்கள்லாம் அதான், அதாவது பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணிஜி. பிரத்யாதிஷ்ட புராதன, நீங்கள்லாம் அப்படியே இருங்க. சக்கரம் முதல்ல ஓடி வருது, நான் வரட்டமா அப்படின்ட்டு சங்கம் ஓடி வருது. எல்லா ஆயுதங்களும் நான் வரேன் நான் வரேன்னு வருது. பிரத்யாதிஷ்ட புராதன இவைகள்லாம் பிராச்சி, நீங்கள்லாம் பயசு. அதனால நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் உங்களை நீங்கள் உபயோகப்பட மாட்டீங்க. ஏன்னா ஒரு ராஜா போருக்கு போறணுன்னாக்க அவன் ஆயுதப்படை வந்து எப்பவுமே கூர்மையாக தீட்டின் இருக்கணும். சண்டை போய் ரொம்ப ஆச்சுனாக்கா அதெல்லாம் மழுக்கி போயிட்டுருக்கும். அதனால பெருமாள் அவதாரம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பட்டை தீட்டவே இல்லை, அதெல்லாம் அப்படியே கூர்மை மங்கி போயிடுது. அதனால பெருமாள் பார்த்தார் பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரணா கிராமஹா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கூட்டங்கள்லாம் ஆயுத கூட்டங்களாம் நிற்க சொல்லிட்டார். அப்படி நகங்களால பண்ணார். சத்தத்வரகர ஸ்ரேணி தீப்தேன உபயபாணினா, ரெண்டு கரங்களாலும் நகங்களால நகங்களை பிரகாசமான நகங்களை கூர்மையான நகங்களை உடைய இரண்டு கைகளினால சிங்கப்பிரான் சம்சார பயங்களை போக்கி, சம்சார பயம் எதனால் போச்சு, கம்சனால் உண்டாச்சு, அதை போக்கி அபயத்தை பூர்ணமாக அழித்தான். அதுதான் சொல்றது இந்த தியான ஸ்லோகம். சத் சத்வ கரதேசேனி தீப்தேன உபயவாணினா சம்யச்சதே யதா சம்யக் பயானால் சோ அபயம். அதாவது சம்யச்சதே மிகுந்த பயம், அந்த பயத்தை சம்யக் பயானாம் அந்த பயத்தை போக்கி சோ அபயம் பரம், உயர்ந்ததான அபயத்தை கொடுத்தான தியான ஸ்லோகம் சொல்றது. அப்படிப்பட்ட சுராரிகா. ஓம் சுராரிக்னே 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 நமஹா. ஹிரண்யகசிபோ ஹந்தா கீர்த்தியதே ச சுராரிகா. ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணவனுடைய பெருமையை சொல்லும்படியாக விளங்குபவன் சுராரிகா. இப்படி 210 திருநாமம் ஆச்சு. இதுக்கு மேல
குரு குரு தமோ தாம சத்ய சத்ய பராக்கிரம நிமிஷோ நிமிஷ சக்வி வாசஸ்பதி உதாரதீஹி. இது 23வது ஸ்லோகம். குரு குருதமஹா என்ன தாம சத்யஹா சத்ய பராக்கிரமஹா நிமிஷோ அனிமிஷஹா ஷக்வி வாச்சஸ்பதி உதாரதீஹி அப்படின்னு இந்த 23வது ஸ்லோகத்தை சாய்க்க போறார். அது மத்ஸ்யாவதாரத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். இதை நாளைக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கே அனுபவிப்போம். இத்தோட 210 திருநாமாச்சு. கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீமங்கலோபி ஸ்ரீ வேதாந்த தேசி யதீந்திர மகாதேசியாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவாசி ஸ்ரீ நாராயணாரி மகாதேசியாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுமந்திவ பாதுகா சேவை ஸ்ரீமங்கலோபி ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசியாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவாசி ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே சிவன் கிரோபி ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹா.